ஃபைவ் வோல்டேஜ் வரணும்ல, ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு. ஆமாம், ஸ்டெப் டவுன் பண்ணி என்ன பண்ணிடுறோம், ஃபைவ் வோல்டேஜை மாற்றுறோம். ஃபைவ் வோல்டேஜை மாற்ற அவுட்புட்டை என்ன பண்ணிட்டோம், ரெகுலேட்டரை கொடுத்து இது வேரியபிள் ரெசிஸ்டர். என்னன்னாப்பா இது வேரியபிள் ரெசிஸ்டர். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இனிஷியலாகவே டியூன் பண்ணி ஃபைவ் வோல்டேஜாக வச்சுட்டேன், ஜீரோ வோல்டேஜாக வச்சுட்டேன். புரியுதா புரியலையா? டியூன் பண்ணி ஃபைவ் வோல்டேஜாக வச்சுட்டா என்னாகும், ஜீரோ டு ஃபைவ் வரைக்கும் வேரி பண்ணலாமா? அப்போ இனிஷியலாகவே மூணுலேயும் ஜீரோ வோல்டேஜ் செட் பண்ணிடுவேன். ஜீரோ வோல்டேஜ் செட் பண்ண என்ன, நார்மலாக ஜீரோ வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். நான் கட் பண்ணோம்னா அந்த ஜீரோ வோல்டேஜ் போகாது. அப்போ இனிஷியலாக என்ன இருக்கும், 805 பொறுத்த வரைக்கும் இன்புட்டாக கான்ஃபியர் பண்ணோம்னா எல்லா பின்லேயும் ஃபைவ் வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கும். நீ கட் பண்ணனா இன்புட் என்னதோ எடுத்துக்கும், இன்புட்டில் உள்ள ஃபைவ் வோல்டேஜ் எடுத்துக்கும். புரிஞ்சிருச்சா? புரியுதா புரியலையாடா? இது என்னடா வேரியபிள் ரெசிஸ்டர்னா என்ன, அஞ்சுல இருந்து ஜீரோ வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபிக்ஸடா ஜீரோவை வேரி பண்ணி வச்சுட்டேன். புரிஞ்சா புரியலையா? அவுட்புட் எத்தனை, அவுட்புட் வந்து ஜீரோ வோல்டேஜ் வரும், ஜீரோ வோல்டேஜ் வரும். மூணுலையுமே ஃபேஸ் வந்துச்சுன்னா அவுட்புட் என்ன வரும், ஜீரோ வோல்டேஜ் வரும். இதை பிடிச்சிரு, மல்டிமீட்டருங்க எடுத்து. எல்லா கிரவுண்டும் காமன் தான், சரியா? இப்ப பாரு என்ன வருது, ஜீரோ வோல்டேஜ் வருதா? இல்லாட்டி இதான மெயினே, இந்த பவர் சப்ளை இருந்து கொடுத்து பாரு, ஜீரோ வோல்டேஜ் வருதா? ஜீரோ வருது. என்ன வருது பாரு, 4.5 வோல்டேஜ் வருது. 5 வோல்டேஜ் வருதா? இதுதான் சொன்னேன். இப்போ இந்த லைன் வந்து இதுல இருந்து வரக்கூடிய லைனா சார்? எது இது, இது மைக்ரோ கண்ட்ரோலில் இருந்து வர்ற லைனா? என்னது இந்த லைன், இந்த லைன் மைக்ரோ கண்ட்ரோலில் இருந்து வரக்கூடிய லைன். மைக்ரோ கண்ட்ரோல் வந்து இந்த மூணு பேஸுக்கு வரும். ஆமாம், ஆஃப் அண்ட் போடு. இது லூஸ் கனெக்ஷன் இருக்குங்க, ஆஃப் பண்ணிடுவோம். வேண்டாம் வேண்டாம்.